வணக்கம். மலேசியா நாட்டில் இன்று நண்பகல் வரை 5 புதிய கோவிட்19 சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. இந்நோய் கண்டவர்களில் மொத்த எண்ணிக்கை 8734 அதிகரித்திருக்கிறது. அதில் 4 பேர் உள்நாட்டில் உள்ளவர் என்றும் எஞ்சியுள்ள ஒருவர் வெளிநாட்டில் இருந்து வந்தவரை உட்படுத்தியதாகும் என்று சுகாதார தலைமை இயக்குனர் டத்தோ டாக்டர் நோர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். மலேசியாவில் பெரிய அளவிலான சூரிய சக்தி திட்டம் எல்எஸ்எஸின் 3வது சுற்று ஏலம் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற 5 ஏலத்தாரர்கள் தெனாகா நேஷனல் நிறுவனமான TNB-யிடமிருந்து மின்சக்தியை வாங்குவதன் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவினால் அத்திட்டத்தை செயல்படுத்துவதில் அந்நிறுவனங்கள் தாமதத்தை எதிர்நோக்கிய போதிலும் அனைத்து ஏலத்தாரர்களும் ஆண்டு இறுதிக்குள் நிதி உடன்பாட்டை எட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எரிசக்தி மற்றும் இயற்கை வள அமைச்சர் டத்தோ ஜம்சுல் அன்வார் நசாரா தெரிவித்திருக்கிறார். மலேசியாவில் போலீஸ் மேற்கொண்டு வரும் பல்வேறு குற்றங்கள் தொடர்பான விசாரணை ஆவணங்களை, குறிப்பாக புகார்களை பொதுவிலோ அல்லது சமூக வலைத்தளங்களிலோ வெளியிடக்கூடாது என்றும் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இக்குற்றத்தை புரிபவர்கள் 1972 இரகசிய சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படலாம் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் டான்ஸ்ரீ அப்துல் அமீத் படோர் தெரிவித்திருக்கிறார். மலேசியாவில் கடந்த 1 முதல் நேற்று வரை நடத்தப்பட்ட ஓபி பந்திங் கோவிட்19 சோதனை நடவடிக்கையில் 1598 சட்டவிரோத குடியேறிகள், அவர்களை நாட்டிற்குள் அழைத்து வந்த 526 பேர் மற்றும் 110 கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மலேசிய நாட்டின் எல்லைப்பகுதியில் ஊடுருவ முயற்சித்த 54 படகுகள் மற்றும் 156 வாகனங்கள் மீது அமலாக்க தரப்பினர் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டதாக இன்று புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப் தெரிவித்திருக்கிறார். மலேசியாவில் கோவிட்19 பெருந்தொற்று பரவியதைத் தொடர்ந்து நாட்டின் எல்லைகள் மூடப்பட்டதன் விளைவாக நாட்டின் சுற்றுலாத்துறை இவ்வாண்டு 4500 கோடி ரிங்கிட் வரை இழப்பை சந்திக்க நேரிட வந்துள்ளதாகவும், அந்த எண்ணிக்கையில் அனைத்துலக சுற்றுலா பிரிவின் இழப்பு 3100 கோடி ரிங்கிட்டுக்கும் அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக MOTAC எனப்படும் சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சர் டத்தோ ஸ்ரீ நான்சி சுக்ரி கூறியுள்ளார். மலேசியாவில் மது போதையில் வாகனம் ஓட்டிய குற்றங்களுக்கான சட்ட 333 அல்லது 1987 சாலை போக்குவரத்து சட்டம் செக்ஷன் 41 செக்ஷன் 45 வரையில் மேற்கொள்ளப்படும் சட்ட திருத்தத்தில் அதிகபட்ச சிறை தண்டனை உயர்த்தப்படவிருக்கிறது. குற்றத்தை புரிந்தால் அவர்களுக்கு அதிகபட்ச சிறை தண்டனையாக 15 ஆண்டுகளிலிருந்து 20 ஆண்டுகளுக்கு உயர்த்தப்படும் என்றும், அதிகபட்ச அபராத தொகை 6000 ரிங்கெட்டிலிருந்து 150000 ரிங்கெட்டாக உயர்த்துவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்ரீ வி காசியாங் தெரிவித்தார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.